வணக்கம். சக்தியின் கேள்விகளால் ஒரு வேள்வி நிகழ்ச்சியிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சில விடயங்களை எப்பொழுதுமே கேள்விகளை கேட்க கேட்க கேட்கத்தான் எங்களுக்கு ஒரு தெளிவு வரும். அந்த கேள்விகளால் தான் சில நேரங்களிலே எங்களுக்கு ஒரு ஞானமும் எங்களுக்கு பிறக்கும். எங்களுடைய வாழ்க்கையிலே பல ஐயப்பாடுகள் இருக்கின்றன, பல சம்பிரதாயங்களிலே ஐயப்பாடுகள் இருக்கின்றன, பல சமூக செயற்பாடுகளிலே ஐயப்பாடுகள் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் கேள்விகள் கேட்டு 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 கொஞ்சம் தெளிவு பெற வேண்டும் என்பதற்காகத்தான் கேள்விகளால் ஒரு வேள்வி நிகழ்ச்சி உருவாகியது. எங்களோடு இலங்கையிலும் இந்தியாவிலும் சர்வதேச ரீதியாகவும் தன்னுடைய மொழி ஆளுமைகளாலும் தன்னுடைய சமூக சிந்தனைகளாலும் மாற்றங்களை ஏற்படுத்தி வருகின்ற திரு கம்பவாரதியினா ஜெயராஜ் ஐயா அவர்கள் எங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றார். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. பல விடயதானங்களை நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். இன்றைய தினம் ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதிக்கும் நாங்கள் போகப் போகிறோம் ஐயா. எங்களுடைய வாழ்க்கையிலே பல சம்பிரதாயங்கள் இருக்கின்றன. இந்த சம்பிரதாயங்கள் சரியா பிழையா இவற்றையெல்லாம் இந்த காலத்தில் நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாமா என்ற கேள்விகள் எல்லாம் பல வந்த வண்ணமே இருக்கின்றன. ஆகவே இன்றைய தினம் சம்பிரதாயம் சம்பந்தமாக சில விடயங்களை நாங்கள் பார்க்கலாம். முதலாவதாகவே ஒரு கேள்வி இருக்கு ஐயா. ஆலயங்களிலே பல கிரியை முறைகள் இடம்பெறுகின்றன. இந்த கிரியை முறைகளிலே பல பேருக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது. இந்த கிரியை முறைகள் உண்மையாகவே அவசியம்தானா, அதில் என்ன விடயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. உண்மையிலே நம்முடைய சம்பிரதாயங்கள் என்பவை பல்லாண்டுகளாக தொடர்ந்து வருகிற விஷயங்கள். முதலிலே நாம் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பொய் பலகாலம் நிலைக்காது. அது நம்முடைய அனுபவத்திலேயே காணக்கூடிய விஷயம். பொய்யான ஒரு விஷயம் பலகாலம் நிலைக்காது. பலகாலம் ஒரு விஷயம் நினைக்கிறது என்றால் அதிலே ஏதோ உண்மை இருக்கிறது என்று அர்த்தம். நம்முடைய சம்பிரதாயங்களை நாங்கள் பல்லாண்டுகளாக தொடர்ந்து பேணி வருகிறோம். அதிலிருந்தே நாம் ஒரு உண்மையை உணர்றோம், அதிலே ஏதோ உண்மை இருக்கிறது. கோயிலிலே கிரியைகள் பல இருக்கின்றன. அந்த கிரியைகள் எல்லாருக்கும் தெரிய வேண்டும் என்பது இல்லை. தெரிய வேண்டியவர்களுக்கு தெரிந்திருந்தால் போதுமானது. மற்றவர்கள் அதனுடைய பயனை அனுபவித்தால் போதும். இப்போது ராக்கெட் அனுப்புகிறார்கள். மேலே ராக்கெட்டை அனுப்புவதனாலே வருகிற பயன்பாடு தான் நமக்குரியது. ராக்கெட் எப்படி அனுப்புவது, ஏன் அனுப்புகிறார்கள், அது தேவையா, அந்த கிரியெல்லாம் தலைகளாக எண்ணிக்கொண்டு வருகிறார்கள், ஒன்று வந்தோடனே அனுப்புகிறார்கள், இதெல்லாம் தேவையா என்ற கேள்விகள் நாம் கேட்க முடியாது. அதுபோலத்தான் கிரியைகளிலே இருக்கிற அடிப்படை உண்மைகளை அதை நடத்துகிறவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். எல்லாருக்கும் அது தெரிய வேண்டும் என்று அவசியமில்லை. ஆனால் அது தேவை இருக்கிறது என்பதை காலம் அதை பேணுவதிலே இருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். ஐயா, ஒரு சம்பிரதாயம் என்று வருகின்ற பொழுது மிக முக்கியமான ஒரு விடயத்தை எங்களுடைய இளைஞர் சமுதாயம் கேள்வியாக கேட்கின்றது. துடக்கு என்று வந்தவுடன் ஆலயத்துக்குள் எங்களை அனுமதிப்பதில்லை, ஆலயத்துக்குள் நாங்கள் போகக்கூடாது என்று சொல்லுகிறார்கள். அது குழந்தை பிறந்தால் துடக்கு, அல்லது மரண வீடு வந்தால் துடக்கு, பிள்ளை பெரிய பிள்ளையானால் துடக்கு, இன்னும் பல காரணங்களால் துடக்குகள் வருகின்ற பொழுது ஏன் ஆலயத்துக்கு போகக்கூடாது என்பது நியாயபூர்வமான ஒரு கேள்வி. நியாயபூர்வமான பதிலும் இருக்கிறது. அதாவது அடிப்படையிலே நீங்கள் சொல்லுகிற தொடக்கு என்பது பற்றிய விவரங்களை நாங்கள் இந்த சுருப்ப நேரத்திலே பேசிக்கொள்ள முடியாது. அது சில அதிர்வுகளை வைத்து உண்டாக்கப்பட்ட விஷயம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சமூக அளவிலேயே இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லலாம். பெரும்பாலும் இந்த தொடக்கு என்ற விஷயத்தை நீங்கள் கவனித்து பார்த்தால், ஒன்று மகிழ்ச்சியான ஒரு சம்பவத்துக்கு தொடக்கு என்கிறார்கள், துக்கமான ஒரு சம்பவத்துக்கு தொடக்கு என்கிறார்கள். அந்த காலத்திலே கோயிலுக்குள்ளே போக வேண்டாம் என்கிறார்கள். கோயிலுக்குள்ளே நாம் போவது என்பது எதற்காக என்றால் மனமொடுங்கி கும்பிடுவதற்காக. ஆலயம் என்ற பெயரே அதைத்தான் சொன்னது. ஆ என்றால் ஆன்மா, லயம் என்பது ஒடுங்குதல். ஆன்மா ஒடுங்கி வழிபடுகிற இடம்தான் ஆலயம். உங்களுக்கு தெரியும், சந்தோஷமோ துக்கமோ ஒரு மனிதனுடைய மனதிலே இருந்தால் அவன் அதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டே ஆவான். நான் முன்பும் சொல்லியிருக்கிறேன், சந்தோஷம் பகிர பகிர அதிகரிக்கும், துன்பம் பகிர பகிர குறையும். இது இயற்கை. ஆகவே சந்தோஷம் துன்பம் ரெண்டும் உடைய ஒருவன் மற்றவர்களோடு தன்னுடைய சந்தோஷ துன்பத்தை பகிர்வான். அந்த நாட்களிலே ஒருவனை கோயிலுக்குள்ளே போகவிட்டால் கும்பிடுகிறவனை கும்பிட விட மாட்டான். இவன் தன்னுடைய உணர்ச்சிகளை பகிர்வதற்கு அவனை பயன்படுத்தி கொண்டு இருப்பான். ஆகவேதான் ஒரு சமநிலை வரும் வரைக்கும் நீ வீட்டிலே இருந்துவிட்டு கோயிலுக்கு போ என்று சொன்னார்கள் என்று சொன்னால் கூட தவறில்லை. ஆனால் இதுதான் பதில் என்று இல்லை. சமய ரீதியாக இதற்கு பதில் உண்டு. அதை இந்த இடத்திலே நான் சொல்ல விரும்பவில்லை. தேவை வருகிற பொழுது அதை நான் சொல்லுகிறேன். ஐயா, பொதுவாகவே ஆரம்ப காலத்திலே நாங்கள் பார்த்தால் ஒரு மரண வீடு ஒரு குடும்பத்திலே இடம்பெற்று விட்டது என்று சொன்னால், அல்லது ஒரு சொந்தக்காரருடைய மரண வீட்டுக்கோ நண்பருடைய மரண வீட்டுக்கோ நாங்கள் போயிட்டு வந்தால் வீட்டுக்குள்ளே வந்த உடனும் ஸ்நானம் செய்து விட்டுத்தான் வீட்டுக்குள்ளே நாங்கள் போவோம். வெளியே இருந்தே நாங்கள் குளித்து விட்டுத்தான் வீட்டுக்குள்ளே போகின்ற ஒரு பண்பு இருந்தது. ஆனால் இப்பொழுதெல்லாம் பார்த்தால்
மரண வீட்டுக்கு போய்விட்டு வேலைக்கு போய் வகுப்புக்கு போய் பாடசாலைக்கு போய் எல்லாவற்றையும் செய்துவிட்டுத்தான் வீட்டுக்குள் வருகிறார்கள். நீங்கள் சொன்ன ஆசாரங்களை ஒரு காலத்திலே நாம் பேணினோம் என்பது உண்மை. இதை பேண வேண்டும் என்று நம் பெரியவர்கள் சொன்னார்கள். ஆசாரக்கோவை என்று ஒரு நூலே இருக்கிறது. ஆசாரங்களை நாங்கள் பேண வேண்டும் என்று சொன்னவர்கள்லாம் பெரிய ஞானிகள், படித்தவர்கள், ரிஷிகள் சொன்னார்கள். அதையெல்லாம் நாங்கள் கேட்கவில்லை. இப்பொழுது தேவையா என்று கேட்கிறோம். இன்றைக்கு கொரோனா என்ற ஒரு நோய் வந்து அதனுடைய கிருமி சொன்ன பிறகு பல ஆசாரங்களை எல்லாரும் பேணத் தொடங்கிவிட்டார்கள். வீட்டுக்குள்ளே போகிற பொழுது கை எழுவுகிறார்கள், கால் கழுவுகிறார்கள், ஒருவருக்கு ஒருவர் தொடாமல் பார்க்கிறார்கள். இதையெல்லாம் ஒரு காலத்திலே ஆசாரம் என்று சொல்லப்பட்ட விஷயங்கள் தான். பெரியவர்கள் சொன்ன பொழுது கேட்கவில்லை, கிருமிகள் சொல்கிற பொழுது கேட்கிறோம். எல்லாவற்றுக்குள்ளும் ஒரு நியாயம் இருந்திருக்கும், இல்லாமல் அவர்கள் அதை கடைபிடிக்கவில்லை. ஆகவே அதை கடைபிடிப்பது நல்லது. இன்றைக்கு கடைபிடிக்கவில்லை என்று நாங்கள் சொல்வதற்காக இது சரியென்று ஆகாது, அதை ஆகாது என்பதைத்தான் இன்றைய இந்த நோய் முதலியவை நமக்கு நிரூபிக்கின்றன. ஆகவே பழைய ஆசாரங்கள் நம்முடைய நன்மைக்காக சொல்லப்பட்டவை என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சகுனம் பார்க்கின்ற பழக்கம் எங்கள் கலாச்சாரத்திலே சில பேர் இன்னும் பார்த்து கொண்டே தான் இருக்கிறார்கள். சில நேரங்களிலே ஒரு பூனை குறுக்க போனால் அந்த காரியம் சரியாக வராது, வெளியே போகக்கூடாது என்ற வகையிலே ஒரு சகுனம் பார்ப்பார்கள். இன்னும் பல காரணங்கள் இருக்கிற சகுனம் பார்ப்பதற்கு. இந்த மாதிரியான சகுனம் பார்க்கின்ற முறை இந்த காலத்திலும் சாத்தியமா அல்லது பொருத்தமா? எந்த காலத்திலும் பொருத்தமானது, எவருக்கும் பொருத்தமானது. நான் அதற்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இது எங்களிடம் மட்டும் இருப்பதாக தயவுசெய்து நினைக்காதீர்கள், மேற்கு நாட்டார்களிடமும் இது இருக்கிறது. பல பெரிய ஹோட்டல்களிலே, இப்போ நூற்றுக்கணக்கான மாடிகள் உள்ள ஹோட்டலிலே இன்றைக்கு கூட 13 இலக்க மாடி வைப்பதில்லை என்று அவர்கள் ஒரு சம்பிரதாயம் வைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு 13 இலக்கம் என்பது தவறான, ஏதோ தீமை செய்யக்கூடிய இலக்கம் என்று நினைப்பதால், நீங்கள் லிஃப்டிலே போனால் 12 தாண்டினால் அதுக்கு பிறகு 14 தான் போகும், 13 இருக்காது, வைக்காமலே விடுகிறார்கள். இதையெல்லாம் நாம் நம்பிக்கையிலே அடிப்படையிலே கொள்கிறோம். உண்மையிலே சகுனம் என்பது ஒரு சமூக விஞ்ஞானம். சமூக விஞ்ஞானம் என்று சொல்லிவிட்டால் எல்லாம் உயர்வு என்பதற்காக சொல்லவில்லை, நான் அதனுடைய நோக்கத்தோடு சொல்லுகிறேன். சகுனம் என்பது ஒரு சமூக விஞ்ஞானம். ஒரு விஷயத்தை கவனிக்கிற பொழுது அதனோடு தொடர்பு பட்ட இன்னொரு விஷயம் நடக்கிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள். இது தற்செயலாக ஒரு நாள் நடக்கிறது. பிறகு இன்னொரு நாளும் இந்த விஷயம் நடக்கிற பொழுது அதே போல் ஒரு சம்பவம் நடக்கிறது. பிறகு தொடர்ந்து நாளுதரன் நடந்தால் இந்த சம்பவத்துக்கும் அந்த 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 நிகழ்ச்சிக்கும் அந்த சம்பவத்திற்கும் ஏதோ தொடர்பு இருக்கிறது என்று கணிப்பது சமூக விஞ்ஞானம். இந்த தொடர்பு பட்ட செயல்பாடுகளுக்கு இடையிலான விஷயத்தை இன்றைய விஞ்ஞான உலகம் மிகப்பெரிய அளவிலே சொல்கிறது. அண்மையிலே சுனாமி வந்த பொழுது உங்களுக்கு தெரியும், அந்த சுனாமி பற்றி செய்திகளை பகிர்கிற பொழுது கேஸ் தியரியோ ஏதோ என்று ஒரு தியரி சொல்கிறார்கள். எனக்கு அது சரியான வார்த்தை பிரயோகம் தெரியவில்லை. அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், ஒரு வண்ணாத்தி பூச்சி சிறகடித்தால் அதனுடைய அதிர்வாக சுனாமி வரலாம் என்று ஒரு தியரியை சொல்கிறார்கள். இது நாங்கள் மூட நம்பிக்கை என்று சொல்வதில்லை, அதை அடிப்படையிலே அவர்கள் நிறுவி சொல்கிறார்கள். அதுபோலத்தான் ரெண்டு சம்பவங்களுக்கு இடையிலே இருக்கிற தொடர்பு தொடர்ந்து நடைபெறுமானால் இந்த சம்பவம் இன்ன சம்பவத்தை விளைவிக்கும் என்று செய்கிற முடிவு. அப்படிப்பட்ட ஒரு முடிவாகத்தான் நம்முடைய சகுனங்கள் இருந்தன. உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, நம்முடைய பழைய புத்தகங்கள் பலவற்றை நாங்கள் இருந்து விட்டோம். சகுன பல நிர்ணயம் என்று ஒரு நூலே இருக்கிறது, ரொம்ப பழைய புஸ்தகம். இன்ன சகுனம் நடந்தால் இன்னது. ராமனை திருமணம் செய்து தசரதன் அழைத்து கொண்டு போகிறான். திருமணம் முடிந்து ராமனை அழைத்து கொண்டு போகிற பொழுது திடீர் அப்படி அந்த காலத்திலே அரசர்கள் போகிற பொழுது நிமித்தர்களை அழைத்து கொண்டு போவார்களாம். இந்த நிமித்தத்தை பார்த்து இன்ன நடக்கும் என்று சொல்கிறவர். அப்போது நிமித்தர்கள் வந்து தடுக்கிறார்கள். என்ன என்று தசரதன் கேட்கிறான். ஒரு பிழையான நிமித்தம் தெரிந்து விட்டது, ஒரு தவறு நடக்கப் போகிறது, ஒரு ஆபத்து வரப்போகிறது, ஆனால் அந்த நிமித்தத்தின்படி அது நீங்கும் என்கிறார்கள். அதற்கு அவர்கள் காரணம் சொல்கிறார்கள், பாம்பு இடம் போனது, இது வலம் போனது என்று ரெண்டு மூன்றை சொல்லி அது சொன்ன பிறகு ராமன் தசரதன் பயப்படுகிறான். அதே போல் பரசுராமன் வந்து அந்த எதிர்ப்பு நிகழ்ந்து பிறகு அது நீங்குகிறது. இது கம்பன் பதிவு செய்கிறான். இப்படி இலக்கியங்கள் எல்லாமே பதிவு செய்கின்றன. ஆகவே இந்த சம்பிரதாயங்களை நாங்கள் முற்றாக நிராகரிக்க முடியாது. அது பல கவனிப்புக்கு பிறகு நம் மூதாதையர்களால் சொல்லப்பட்ட விஷயம், அதை நாங்கள் நம்பித்தான் ஆக வேண்டும். ஜோதிடத்துக்குள் கொஞ்சம் போவோம். நாங்கள் சில வழிகளிலே நாங்கள் பார்ப்போம், இந்த ராகு காலம் நல்ல நேரம் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டுதான் இன்னும் பல குடும்பங்களிலே, இன்னும் என்று சொல்வதற்கு இல்லை, பல குடும்பங்களிலே தங்களுடைய நற்காரியங்களை எல்லாவற்றையும் செய்கிறார்கள். இது அதிகமாக இந்த ஜோதிடத்தின் மீதான ஒரு ஆதிக்கத்துக்குள் இவர்கள் இருக்கிறார்களோ என்ற எண்ணப்பாங்கை தோற்றுவிப்பதாக சொல்லுகிறார்கள்.
ஜோதிடம் சம்பந்தமான விஷயங்கள் என்பது எங்களுக்கு ஆதிகாலம் தொடக்கம் இருப்பது. வேதத்தினுடைய ஒரு அங்கமாக கருதப்படுவது ஜோதிடம். மந்திரங்களை சொல்வதற்கு கூட குறித்த காலத்திலே சொன்னால் அதனுடைய பயன் விளையும் என்று அதை சொல்கிறார்கள். ஜோதிடம் என்றால் என்ன என்று சுருக்கமாக சொல்வதனால் கால விசேடம், அவ்வளவுதான். இப்போ பாருங்கள், நீங்கள் நெல் விதைக்க போகிறீர்கள். கடும் கோடையிலே போய் நெல் விதைத்தால் விளையுமா? அதற்கு காலம் பார்க்கிறீர்கள் தானே. எந்த ஒரு நல்ல காரியம் செய்வதானாலும் அதற்கு பொருத்தமான காலம், ஒரு படையெடுத்து போக போகிறார்கள், அதற்கு காலம் பார்க்க வேண்டும். அதனாலே தான் ரஷ்யா போய், ரஷ்யாவிடம் வந்து ஹிட்லர் தோற்றான், காலம் பார்க்காமல் படையெடுத்து போய் தான். ஆகவே காலக்கணிப்பு என்பது அவசியமானது. அதை நம்முடைய பெரியவர்கள் மிக ஆழமாக அந்த துறையிலே ஆழம் கண்டிருந்திருக்கிறார்கள். அதை நாங்கள் உலகத்துக்கு சொல்ல வேண்டியவர்கள் சொல்லாமல் இழிவுபடுத்தி கொண்டிருக்கிறோம். அன்றைக்கே கிரகங்கள் பற்றிய விவரங்கள் சொல்லப்பட்டு விட்டன. செவ்வாய் என்று கிரகத்துக்கு பெயர் வைத்திருக்கிறார்கள். செவ்வாய் என்றால் என்ன நிறம் என்றால் செம்மை நிறம் கொண்டது என்ற அர்த்தம். இன்றைக்கும் நவீன விஞ்ஞானிகள் செவ்வாய் கிரகத்தை பற்றி சொல்லுகிற பொழுது இன்ன மூலையிலே செவ்வாய் தெரிகிறது, சிவப்பு நிறமாக தெரியும் என்று சொல்கிறார்கள். ஆகவே இதை எப்படி கண்டுபிடித்தார்கள் என்கின்ற கேள்வி ஒன்று இருக்கிறது. அது ஒரு முறைக்கு நாம் தனியே பேசுவோம். ஆனால் இதெல்லாம் விளையாட்டான விஷயம் இல்லை. கிரகங்கள் இருந்தது, பூமி உருண்டையானது என்று சொல்ல வந்தது மிக பிந்துதான் கலிதியோ ஒரு விஞ்ஞானி சொன்னார். அவரையும் தண்டித்தார்கள், நெருப்பிலே போட்டு கொளுத்தினார்கள் என்று சொல்கிறார்கள். என்றைக்கோ திருவாசகத்திலே இந்த விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் என்கிறார். அளப்பெருந்தன்மை வளப்பெரும் காட்சி ஒன்றனுக்கொன்று நின்றலில் பகரின் 101 கோடியின் மேற்பட விரிந்தன. அண்டங்கள் இத்தனையாக விரிந்திருக்கிறது என்கிறார். அதை சொல்கிற பொழுது அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம், உண்டை என்றால் உருண்டை, இந்த இவையெல்லாம் உருண்டையாகத்தான் இருக்கின்றது என்று என்றைக்கோ நம் மொழியிலே சொல்லப்பட்டு விட்டது. இதை நாம் சொல்லியிருக்க வேண்டும், சொல்லவில்லை. இப்படித்தான் உயர்ந்த பல விஷயங்களை நாம் நமக்குள்ளே அடக்கி வைத்து கொண்டிருக்கிறோம். சோதிடமும் அதிலே ஒன்று. பலகாலம் நான் சொல்லுகிறேன், அதை சொல்ல வேண்டி இருக்கிறது. ஒரு உண்மையை நிறுவுவதற்கு எப்படி? இப்போது நீங்கள் கடையிலே ஒரு சாமான் வாங்குகிறீர்கள், மண்ணெண்ணெய் வாங்கினால் அதை எப்படி சரியாக அளவிலே வாங்கினீர்கள் என்று கண்டுபிடிப்பது. துணி வாங்குகிறீர்கள், அதை எப்படி கண்டுபிடிப்பது. சீனி வாங்குகிறீர்கள், எப்படி கண்டுபிடிப்பது என்று கேள்வி. அதற்கென்று ஒரு அளவு வைத்திருக்கிறீர்கள். அந்த அளவை இருந்தால்தான் நீங்கள் அதை உண்மையை அறியலாம். அப்படி உண்மையை அளப்பதற்கு அளவை வைத்திருக்கிறார்கள். அதைத்தான் நாங்கள் தர்க்கம் என்கிறோம். அந்த தர்க்கத்திலே ஒன்றாக இவர்கள் சொல்வது, பலகாலம் சொல்லிப்பெறப்படுகிற விஷயம் ஒரு உண்மையை நிறுவும் என்கிறார்கள். பலகாலம் சொல்லிப்பெறப்படுகிற விஷயம், அப்படித்தான் இந்த சோதிட விஷயங்கள் பலகாலம் சொல்லப்பட்டு வருகிறது. ஒரு புத்து இருக்கிறது, ஊரிலே ஒரு பாம்பு புத்து இருக்கிறது, அதுக்குள்ளே பாம்பு இருக்கிறது என்று பலகாலமாக சொல்லி வருகிறார்கள். உங்களை கை வைக்க சொன்னால் வைப்பீர்களா? வைக்க மாட்டீர்கள். ஏனென்றால் பலகாலம் சொல்லப்பட்டபடியால் பாம்பு இருக்கும் என்று நம்புவோம். ஆகவே இந்த ஐதீகத்திலே நம்புகிற முறைமை இருக்கிறது. ஐதீகத்திலே ஒன்றாகத்தான் சோதிடம் இருக்கிறது. அது பல தரம் அனுபவப்பட்டவர்கள் தான் அதை சொல்கிறார்கள். பிழையான காலத்திலே செய்கிற செயல் நல்ல முடிவை தராது என்று தெரிகிற பொழுது ஏன் பிழையான காலத்திலே செய்ய வேண்டும்? அந்த காலக்கணிப்பை நுட்பமாக கணித்திருக்கிறார்கள். அது சோதிடம் பற்றி ஒரு முறைக்கு நாங்கள் தனியே பேச வேண்டும். அப்பொழுது நாங்கள் சொல்லுகிறேன், சோதிடம் என்பது நுட்பமான பல விஷயங்களை உள்வாங்கி வைத்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த நேரத்திலே தொடங்குகிற காரியம் சிறக்காது என்று சொல்வது தான் இந்த ராகுகாலம் முதலியவற்றை சொல்வது. அதுபோல் பல விஷயங்களை சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே அதை பின்பற்றுவதிலே தவறில்லை என்றே நான் கருதுகிறேன். சில விடயங்களை பின்பற்றுகின்ற பொழுதையா சமூகத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு விமர்சனம் ஏற்படுகிறது. இந்த சம்பிரதாய முறைகள் என்று பார்க்கின்ற பொழுது சில வழிகளில் கணவனை இழந்த ஒரு விதவையாக இருக்கின்ற பெண்ணை முன்னிலைப்படுத்தி ஒரு நல்ல காரியங்களையும் செய்ய மாட்டார்கள். தன்னுடைய பிள்ளைக்கு திருமணம் என்றாலும் அம்மா விதவையாக இருந்தால் முன்னுக்கு வரக்கூடாது என்ற அடிப்படையிலே சமூகத்திலே பல பேர் விமர்சனம் செய்கிறார்கள். அவர்கள் அமங்கலமான தோற்றத்தோடு தான் அவர்களை காட்சிப்படுத்துகிறார்கள். இவை கொஞ்சம் மனதுக்கு கொஞ்சம் நெருடலாகவே இருக்கிறது ஐயா. இது எவ்வாறு ஒரு காலத்திலே வந்த மரபு? ஏனென்றால் மங்களம் அமங்கலம் என்று ரெண்டு சொற்கள் நமக்கு இருக்கின்றன. தமிழர்கள் அதை கடைப்பிடிக்கிறார்கள். ஒருவருடைய தோற்றத்தை மங்களமான தோற்றம் அமங்கலமான தோற்றம் என்று பிரிக்கிறார்கள். ஒரு நல்ல ஆசிரியர் வெள்ளை வேட்டி வெள்ளை நேஷனலோடு விபூதி பூசி அதுக்குரிய ஒழுங்கோடு வருகிறார், மங்கள தோற்றத்தோடு வருகிறான். ஒரு கஞ்சா குடிக்கிறவன் ஒரு ஊத்தை உடுப்போடு அவன் முகமும் கழுவாமல் வருகிற பொழுது இது அமங்கல தோற்றம் என்கிறோம். நாங்கள் வீட்டை விட்டு புறப்படுகிற பொழுது இந்த அமங்கலத்தை கண்டால் நம்மை அறியாமல் நம் மனம் சுருள்கிறது. இதனாலே ஏதாவது ஒரு பிழை நடந்து விடுமோ என்கின்ற ஒரு பயம் ஏற்படுகிறது. அதைத்தான் சகுனம் என்றோம். சகுனம் என்பது உண்மை என்பது நூலிலேயே இருக்கிறது என்று நான் சொல்லியிருக்கிறேன். பழைய காலத்திலே
சில துன்பங்கள் நிகழ்ந்தவர்கள் அந்த துன்பத்துக்கான அடையாளத்தோடு வாழ்ந்தார்கள். இப்போ கணவனை இழந்த மனைவி விதவை கோலத்தோடு வாழ்ந்தாள். ஒரு மங்களம் அன்றைக்குத்தான் தாலி கட்டி மங்கள வாழ்வு தொடங்குகிற ஒருத்தி அந்த அமங்கலத்திலே விழிப்பது என்பதிலே ஒரு சங்கடம் இருக்கிறது. அது ரெண்டு பேருக்கும் சங்கடம் இருக்கிறது. இவள் அந்த அமங்கல கோலத்தை காணுகிற பொழுது மனதிலே சங்கடப்படுவாள். இந்த தாய் பிள்ளையை இந்த கோலத்தில் இருக்கிற பொழுது நான் இந்த உடுப்போடு நிற்கிறேனா என்று சங்கடப்படுவாள் என்பதாலே வந்ததே தவிர இவை ஒன்றும் கட்டாய சட்டம் அல்ல. தாய் அன்பான தாய் தாயை காணுகிற பொழுது எனக்கு திருப்தியாகத்தான் இருக்கிறது என்று சொன்னால் தாராளமாக வரலாம். ஆனால் இந்த அமங்கலம் மங்களம் என்ற தோற்றங்களுக்கு நாம் வாழ்க்கையிலே முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அந்த அடிப்படையிலே தான் இது வந்தது. இன்றைக்கு அப்படி யாரும் அமங்கல தோற்றம் கொள்வதில்லை. கணவன் இருந்தாலும் ஒருத்தரும் கொள்வதில்லை. ஆகவே அந்த பிரச்சனைக்கே இன்றைக்கு இடமில்லை. அந்த கோலம் கொண்டவர்களுக்கு மத்தியிலே இது ஒரு மரபாக வந்திருக்கிறது. அதை வேறொருவர் சட்டமாக பூத்துவதில்லை. யார் அமங்கல கோலம் கொண்டார்களோ யார் மங்கள கோலம் கொண்டார்களோ அவர்களே சங்கடப்படுவதால்தான் அதை தவிர்க்கிறார்கள் என்று நினைக்கிறேன். அப்படியானாலையா கணவனை இழந்த ஒரு பெண் மங்களகரமாக தன்னை வழிநடத்தி சென்றால் அதை விமர்சனம் செய்ய அது ரெண்டு விஷயம் இருக்கிறது. அதிலே ஒன்று புறத்தோற்றம் அகத்தோற்றம். வெளியிலே தோற்றத்தை மாற்றிக்கொள்ளலாம். உள்ளே நான் இழந்தவள் என்கின்ற உணர்வை மாற்ற முடியுமா? அந்த உணர்விருந்தாலும் அந்த பாதிப்பு ஏற்படும் என்று நினைக்கிறார்கள் நம் பெரியவர். எங்கள் சமயத்தில் என்றதனால் அதிகமான விமர்சனங்கள் எங்களுக்கு வந்து கொண்டே இருக்கின்றன. அதிலும் குறிப்பாக இந்த ஆலயங்களிலே பால் அபிஷேகம் செய்வது அல்லது பஞ்சாமிர்தத்தினால் அபிஷேகம் செய்வது எவ்வளவு பாலை வீணாக்கிறீர்கள், 100 பக்கெட் பால்களே வீணாக்கிறீர்களே, இவ்வளவு பழங்களே வீணாக்கிறீர்களே, இவையெல்லாம் வீணாகத்தானே போகிறது என்று சொல்லி ஒரு சாரார் கருத்து தெரிவிக்கிறார்கள். அவரவர் நம்பிக்கையை பொறுத்த விஷயம்தான். இதுக்கு பதில் சொல்வதானால் அப்படித்தான் சொல்ல வேண்டும். எவ்வளவு ஒரு பெரிய ஆழமான பெரியவர்கள் தோன்றிய சமயத்திலே இது ஒரு மூட விஷயமாக இருந்தால் இதை அனுமதித்திருப்பார்களா என்பது பற்றியும் நாம் சிந்திக்காமல் பேசக்கூடாது. இப்போது நான் இதை பல இடத்திலே சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கும் சொன்னேனோ தெரியவில்லை. இப்பொழுது ஒரு கிலோ நெல் இருக்கிறது. இதை நான் அவித்து இடித்து அரிசியாக்கினால் ஒரு 10 பேருக்கு சாப்பாடு போடலாம். இந்த நெல்லை கொண்டு போய் நான் மண்ணுக்குள்ளே வீசுகிறேன். இப்போ என்ன பதில்? இந்த மண்ணில் அட 10 பேருக்கு சாப்பாடு போடுகிறதை மண்ணுக்குள்ளே வீசுகிறானே என்று சொல்வார்கள். மண்ணுக்குள்ளே அந்த 1 கிலோ நெல் விதைத்தால் அது 1000 கிலோவாகவோ 100 கிலோவாகவோ வந்து இன்னும் பல பேருக்கு உணவளிக்கப் போகிறது. ஆகவே வெளித்தோற்றத்துக்கு அது வீணாக்கப்பட்டதாக தெரிந்தாலும் பயன்பாட்டிலே அது பெரும் பயனை விளைக்கும். இவையெல்லாம் உண்மை. எல்லாம் நம்முடைய புத்திக்கு அகப்பட்ட விஷயங்கள் என்று நினைக்கக்கூடாது. இன்றைக்கு போன வருடம் வரை தெரியாத இந்த கொரோனா கிருமி இந்த வருடம் தெரிய வந்திருக்கிறது. பெரிய விஞ்ஞானத்திலே உச்சந்தொட்டு விட்டோம் என்று சொல்கிறோம். ஆனால் எங்களுக்கு தெரியாத விஷயங்கள் எத்தனையோ இருக்கின்றன. நம் பெரியவர்கள் இதை வெறுமையாக செய்யவில்லை. இப்படி செய்வதாலே உலகத்திற்கு ஏதோ நன்மை இருக்கும் என்று அவர்கள் கருதினார்கள். எப்படி 1 கிலோ நெல்லை சோறாக்கி கொடுப்பதை விட அதை விதைத்து பயனாக்கி விடுகிற பொழுது பலனுக்கு பல பேருக்கு கிடைக்கிறதோ, அப்படி தெய்வ சந்நிதானத்திலே அதை சமர்ப்பிக்கிற பொழுது உலகம் முழுவதும் அதனாலே திருப்தியுறும் என்று நினைக்கிறார்கள் நம் பெரியவர்கள். அதிலே ஒரு உண்மை இருக்கிறது. அதை எப்படி அவர்கள் சொல்வார்கள் என்றால், ஒரு நல்ல ஞானிக்கே அதை சொல்வார்கள். ஒரு ஞானி இயற்கையோடு ஒன்று சேர கலக்கிறான். ஒரு ஞானியினுடைய வேலையே இயற்கையோடு தன்னை கலந்து கொள்வது தான். அதனாலே ஞானி சந்தோஷப்பட்டால் இயற்கை அதனுடைய செழிப்பை தரும் என்று நம் பெரியவர்கள் நம்பினார்கள். கோயிலையும் பாருங்கள், நாங்கள் விக்கிரகம் என்று கல்லைத்தான் வைக்கிறோம். சலனமற்ற ஒரு பொருள், அதுவும் கிட்டத்தட்ட ஒரு ஞானியினுடைய நிலை கொண்டது. அந்த கல்லுக்கு செய்கிற அபிஷேகம் என்பது இயற்கையிலே ஏதோ மாற்றங்களை செய்தபடியால் தான் காலாகாலமாக இந்த சம்பிரதாயம் தொடர்ந்து கொண்டு வருகிறது. அப்படி இல்லாமல் இருந்திருந்தால் சாதாரண, இப்போ நீங்களும் நானும் அதை பற்றி பேசுகிறோம், சாதாரண ஒருவருக்கு தெரியும் கோயிலே கொண்டு போய் ஒரு பாலை கல்லிலே வார்ப்பதை விட ஏழைக்கு கொடுத்தால் நல்லதென்று. இது தெரியாதவர்கள் செய்யவில்லை, வெறும் முட்டாள்கள் செய்யவில்லை, படித்தவர்கள் செய்கிறார்கள் என்றால் இதனுடைய பயன் உலகத்திலே எங்கேயோ ஒரு மூலையிலே விளைந்து கொண்டிருக்கிறது என்பதபடியால் தான் அந்த சம்பிரதாயம் தொடர்ந்து வருகிறது. ஆகவே அது தொடர்ந்து வருவதிலே இருந்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இதிலே ஏதோ ஒரு உண்மையைக் கண்டுதான் நம் பெரியவர்கள் வகுத்திருக்கிறார்கள். அதனுடைய ஆழம் தெரியாமல் நாம் விமர்சிக்க போகக்கூடாது. எங்களுடைய சமயத்திலேயே ஒரு எண்ணப்பாங்கு இருக்கிறது. ஒருவர் இறந்து விட்டால், ஒரு உதாரணமாக பார்த்தாலேயே இப்போ எங்களுடைய பூட்டனார் இறந்து விட்டார்,
ஆனால் இன்னொரு பிறவி அவருக்கு இருக்கிறது என்று எங்களுடைய சமயம் சொல்லுகிறது. ஆகவே நிகழ்காலத்திலே அவர் இன்னொரு குடும்பத்திலே தகப்பனாராகவோ அல்லது இன்னொரு குடும்பத்திலே வேறு ஏதாவது உயிராகவோ அவர் இருக்கலாம். அப்படி இருக்கின்ற பொழுது நாங்கள் இந்த எங்களுடைய மூதாதையர்களுக்கு பிதற்காரியம் செய்வது இருப்பவர்களுக்கு பிதற்காரியம் செய்வதாக மாறாதா? இதை பல பேர் ஏற்கனவே இந்த கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள். நாம் நம்முடைய மூதாதையர்கள் இறந்து போன மூதாதையருக்கு அவர்களை நினைத்து காரியம் செய்கிறோம். ஆனால் அவர்கள் இப்பொழுது வேறெங்கோ ஒரு புறவியிலே இருப்பார்கள். யாருக்கோ பிள்ளையாக, யாருக்கோ மகனாக, அல்லது ஒரு பன்றியாக, ஆடாக எங்கேயோ இருப்பார்கள். நான் என் தந்தையை நினைத்து செய்கிற அந்த புண்ணியம் அவர்களுக்கு எப்படி போய் சேரும் என்ற ஒரு கேள்வி எழுப்புவார்கள். அதற்கு தெளிவாக நம் சமயம் பதில் சொல்லுகிறது. பிதுர்கள் என்ற அந்த வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கிறது. ஒன்று நேரடியாக நம் மூதாதையர் என்ற அர்த்தம். பிதுர் தெய்வங்கள் என்று சில தெய்வங்கள் இருக்கின்றன. அதை நம் சமயம் சொல்லி இருக்கிறது. பிரம்மதேவன் முதல் படைத்த, விநாயகனை வழிபடாமல் படைத்த அந்த வடிவங்கள் எல்லாம் ஒரு அசிங்கமான வடிவங்களாக வந்ததாகவும், பிறகு விநாயகரை வணங்கி அவர் வடிவம் செய்ததாகவும் சொல்கிறார்கள். அப்படி முதல் தோன்றியவற்றை தெய்வங்களாக வகுத்து பிதிர்தெய்வங்கள் என்று சொல்கிறார்கள். அந்த தெய்வங்களுக்கு வேலை என்னவென்றால், நான் என் தந்தையை நினைத்து ஒரு தர்ம காரியம் செய்கிறேன், பிதுர்காரியம் செய்கிறேன் என்றால், அந்த பிதுர்பலனை அந்த தெய்வம் வாங்கி கொண்டு அவர் எந்த பிறவியிலே இருந்தாலும் அவருக்கு அந்த புண்ணியம் போய் கிடைக்கும்படியாக அந்த தெய்வம் செய்யும் என்கிறார்கள். நம்முடைய அச்சுவேலி குமாரசாமி குருக்கள் அவர்கள் அதை தெளிவாக எழுதியிருக்கிறார். நீங்களே வாழ்க்கையிலே பாருங்கள், திடீரென்று நாங்கள் ஒரு சேஃப்டி கேர் எடுக்கிறோம், 100,000 விழுந்து விட்டது. எப்படி வந்ததென்று தெரியவில்லை. எங்கோ ஒரு என்னுடைய ஒரு சந்ததியைச் சேர்ந்த ஒருத்தன் எனக்கு பிதுர்காரியம் செய்து அந்த புண்ணியம்தான் வந்தது என்று கொள்வார்கள் அவர்கள். அதற்கு அவர் எழுதுகிறார் என்னவென்றால், இப்போ கனடாவிலிருந்து ஒருவன் காசு அனுப்புகிறான், அந்த காசு இங்கே மாற்ற முடியாது, என்னுடைய ரூபாவுக்கு மாற்ற முடியாது. ஆனால் போஸ்ட் மாஸ்டர் அந்த காசை வாங்கி என்னுடைய காசாக மாற்றி தருகிறார் அல்லவா? அதுபோலத்தான் பிதிர்தெய்வங்கள் நாம் செய்கிற பிதிர்க்கடமையினுடைய பயனை தாம் வாங்கி அவை எந்த பிறவியிலே இருந்தாலும் அங்கே கொண்டு போய் சேர்ப்பிக்கும். ஆகவே பிதிர்க்கடமை செய்ய வேண்டும். இது சமய நம்பிக்கை மட்டுமல்ல, தமிழ் நம்பிக்கையும். திருவள்ளுவரும் அதை சொல்லுகிறார். ஒரு இல்லறத்தான் செய்ய வேண்டிய கடமைகளிலே தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்று 5 கடமை சொல்கிறார். அதிலே ஒன்று தென்புலத்தாரை முதல் சொல்லுகிறார். ஆகவே இது நம்முடைய தமிழ் மரபிலே வந்த, சமய மரபிலே வந்த ஒரு நம்பிக்கை. அதை நாம் கட்டாயம் கடைப்பிடிக்கத்தான் வேண்டும். பிதிர்காரியங்கள் செய்யாத குடும்பத்திலே பிறக்கிற பிள்ளைகள் ஒழுக்கமற்ற பிள்ளைகளாக பிறப்பார்கள் என்று நம்முடைய சமய நூல்கள் சொல்லுகின்றன. கேள்விகளை கேட்க கேட்க குறைவடையவே இல்லை. இன்னும் கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இன்னும் ஒரு விடைதானத்திலே அடுத்த வாரமும் பல கேள்விகளை நாங்கள் கேட்போம். இன்றைய தினம் நாங்கள் சம்பிரதாயம் சம்பந்தமான பல விடயங்களை பார்த்திருந்தோம். சகுனங்கள் எங்களுடைய முன்னோர்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் வகுத்திருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் கேள்வி கேட்டு பார்க்க வேண்டிய தேவை இருக்காது. இவையெல்லாம் உண்மையாகவே பின்பற்றப்பட வேண்டியவை. சம்பிரதாயங்களுக்கும் அதுக்கான ஒவ்வொரு தத்துவங்கள் இருக்கின்றன. ஆகவே இவையெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையோடு இரண்டரை கலந்ததாகத்தான் அந்த காலத்திலே இருந்தது என்ற பல விடயங்களை இன்றைய தினம் நாங்கள் பார்த்திருந்தோம். உங்களுக்கும் பல சந்தேகங்கள் இருக்கலாம். நீங்களும் வாட்ஸ்அப் இலக்கத்தின் மூலமாக அந்த சந்தேகத்தை தெளிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். 0713 என்பதுதான் எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கமாக இருக்கிறது. அதே நேரத்திலே தபால் மூலமாக உங்களுடைய கேள்விகளை நீங்கள் அனுப்பி வைக்கலாம். தயாரிப்பாளர் சக்தியின் கேள்விகளால் ஒரு வேள்வி, சக்தி டிவி, தபால் பெட்டி இலக்கம் 75, அரளிய உயன, தெப்பானம, பன்னிப்பெட்டி என்ற முகவரிக்கு நீங்கள் அனுப்பினால் நிகழ்ச்சியிலே நாங்கள் சேர்த்துக் கொள்ள தயாராக இருப்போம். ஆகவே இதுவரை நேரமும் எங்களோடு நல்ல பல விடயங்களை பகிர்ந்து கொண்டிருந்த திரு கம்பவாரதி இனா ஜெயராஜ் ஐயா அவர்களுக்கு சக்தி டிவியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா.